என்னடா முட்டை வேக வைக்கிறேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை வச்சு எக் கீமா எப்படி பண்ண போறோம் அப்படின்றத நான் வந்து செஞ்சு காமிக்க போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல்ல நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எக்கீமா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் முட்டை வச்சு எந்த ரெசிபி செஞ்சாலும், ஆம்லேட்டோ ஆஃப் ஆயிலோ எது பண்ணாலும் நல்லெண்ணெய் செய்யுங்க, உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதில் நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வதக்கிட்டேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை இடித்து சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். சாப்பர்லேயே நான் வந்து 2 தக்காளியை வந்து நல்லா சாப் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே கீமாவில் வெங்காய தக்காளிலாம் வந்து முழுசு முழுசாக தெரியாது, ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து நல்லா சாப் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கீமாக்கு வந்துட்டு எனக்கு பச்சை மிளகாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து பச்சை மிளகா வந்து ஜாஸ்தி போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து காரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1-5 நிமிஷம் இது வேகட்டும். இது இப்போ வேகிற டைமில் நம்ம வந்து முட்டையை வந்து கிரேட் பண்ணிட்டு வந்துடலாம். நான் இப்போ கிரேட்டரில் வந்து பெரிய ஹோல் இருக்கிற கிரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து கீமாவில் வந்து உங்களுக்கு முட்டை வந்து இருக்கிறதே தெரியும். நீங்கள் சின்னதில் பண்ணீங்க அப்படின்னா முட்டை வந்து ரொம்ப கரைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட மசாலாலாம் நல்லா வெந்திருக்கும், பார்க்கலாம். சைட்லலாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த எக்கீமா சப்பாத்திக்கு பரோட்டாக்கெலாம் வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் முட்டை வேக வைக்கிற டைமில் வெங்காயம் தக்காளி சாப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு உரிய கிரேவி ரெடி ஆயிரும். இது கொஞ்சம் திக்காக இருக்குது, இதில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இறக்குறதுக்கு முன்னே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். நம்மளோட எக்கீமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்விங் டைம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த எக்கீமாவை செஞ்சு அசத்துங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னே போட்டிருக்க நிறைய ரெசிபிஸை சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்காங்க, அதை நான் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதே சப்போர்ட் எனக்கு எப்போவுமே நீங்கள் தருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின ஃபீட்
ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.